அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம டெய்லரிங் ரேட் சார்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம், ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம், என்னென்ன மாதிரியான ஒர்க்குக்கு என்னென்ன மாதிரியான ரேட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட கண்டினியூ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம சாரீ ஓர் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், டாப் ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நார்மல் சுடி, நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளவுஸில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணால் நம்ம எந்தளவுக்கு நம்ம ரேட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். நீங்கள் இதோட ஃபஸ்ட் வீடியோ வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது விட்டு போயிருந்தது, உங்களுக்கு வேறு ஏதாவது ரேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா 70 ருபீஸில் இருந்து நீங்கள் 100 வரைக்கும் வாங்கலாம். இதுவே கடையாக இருந்தது அப்படின்னா 100 இருந்து நீங்கள் 150 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா இதில் அப்படியே டபுளாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், 140 to 200. அடுத்து கடையாக இருந்ததுன்னா 200 to 300 வரைக்கும் கடையில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே ரேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி, நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் பக்கத்து தெருவில் அல்லது பக்கத்து கடைகள்லாம் எவ்வளோ ரேட் வாங்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு அனுசரித்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது, ஓகேவா? இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறது, லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு ப்ளவுஸில் என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நார்மல் இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ரேட் வந்து சொல்லியிருக்கிறது நார்மலாக ஒரு ஷார்ட் ஸ்லீவ், ஒரு 5 இன்ச், 6 இன்ச், 7 இன்ச் ஸ்லீவ் வச்சு நம்ம தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸுக்கு தான் நான் இந்த ரேட் சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எல்போ ஸ்லீவ் போடுறது வந்து வழக்கமாகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு எல்போ ஸ்லீவ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 ருபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணலாம். அதுவே நீங்கள் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் வந்து நீங்கள் வைக்கிறீங்க, இது வந்து நீங்கள் சுடிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் இதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 3/4 இருந்தது அப்படின்னா ஒரு 30 ருபீஸுங்கிறது நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்து வாங்கலாம். நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறத விட எல்போ ஸ்லீவும் 3/4 வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 20 to 30 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸஸாக வந்து வாங்கிக்கோங்க. இதுவே கடையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 30 ருபீஸ்லேருந்து இங்கே 50 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸாக வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலாக ஒரு சிம்பிளாவது ஒரு பஃப் ஸ்லீவ் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்போ நம்ம ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு டைமிங் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸஸாக ஆகும். அப்போ நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்பயும் போல் ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிடுறீங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இப்போ ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பஃப் ஸ்லீவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 40 ருபீஸில் இருந்து ஒரு 70 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்து வாங்கலாம். இதுவும் உங்கள் ஏரியாவை பொறுத்து நான் சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் 50 ருபீஸ் அப்படிங்கிறது வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பஃப் ஸ்லீவுக்கு வாங்கலாம். இது வந்து ஷார்ட் பஃப் ஸ்லீவ். இப்போ ஒரு 5 இன்ச், 6 இன்ச்சுக்குள்ளே நம்ம ஷார்ட்டாக ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ரேட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாங்கலாம். இதுவே லாங் பஃப் ஸ்லீவ், லாங் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எல்போ வரைக்கும் வரக்கூடியது, பாதிக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பாதிக்கு கீழே வந்து நம்ம பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக 100 ருபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பண்ணுறது கடையில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங் தான், ஓகேவா? அப்போ லாங் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 100 ருபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸஸாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன ப்ளவுஸுக்கு ரேட் வாங்குறீங்களோ அதில் இருந்து இப்போ பஃப் ஸ்லீவ் அப்படின்னா இந்த ரேட்டை நீங்கள் சேர்த்து வந்து வாங்கிக்கணும். ஏற்கனவே நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன ரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிறப்போ இந்த ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வந்துடுங்க, ஓகேவா? இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா மாறலாம், வீட்டில் தைக்கிறவங்க ஒரு மாதிரி கடையில் தைக்கிறவங்க ஒரு மாதிரி வாங்கலாம். அதனால் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எல்போ ஸ்லீவு 3/4 வரும், அடுத்த பஃப் ஸ்லீவு, அதுலேயே லாங் பஃப் ஸ்லீவ். இது வந்து சிம்பிளாக இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம போய்கிட்டு இருக்கிறது நான் வந்து சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் டிசைன் அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா, டிசைனுக்கு நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டிசைனுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் அப்படிங்கிறது நம்ம எடுத்துப்போம் இல்லையா. அந்த டைமிங்க்கு தான் நீங்கள் வந்து ரேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாங்கணும். இப்போது நீங்கள் ஒரு பேக் டிசைன் ஆகட்டும், அல்லது ஒரு ஸ்லீவ் டிசைன் ஆகட்டும், இல்லை ஒரு சுடிதாருக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 100 ரூபா அப்படிங்கிறத அந்த ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுடைய டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு சமம் அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டிசைன் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டிசைனுக்கு 100 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க 2 மணி நேரம் ஆகலாம். இப்போ நீங்கள் தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் தச்சு பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட உங்களுக்கு ஆகலாம். அப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக டைம் ஆகும். அப்போது உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்குதுங்கிறத நீங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடி இத்தனை மணிக்கு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்தில் ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் தைச்சா நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து தைப்பீங்க, ஒன்று தைப்பீங்களா அல்லது ஒன்றில் பாதி வந்து தைப்பீங்களா, அப்படி பார்த்துட்டு அதுக்குரிய ரேட் என்னவோ நீங்கள் அந்த டிசைனுக்கு நீங்கள் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி டிசைன் பண்ணுறதை பொறுத்து, ஒர்க்கிங் டைமை பொறுத்து நீங்கள் வந்து 50 ருபீஸில் இருந்து உங்களுக்கு 200-300 அப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இப்போ ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லேஸ் ஒர்க் வந்து நம்ம வைப்போம். இப்போ லேஸ் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லேஸுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் தனியாக வந்து வாங்கிக்கணும். ஒர்க்குக்கு மட்டும்தான் நான் ரேட் சொல்கிறேன். இப்போ இது லேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீட்ரு வந்து 10 ரூபாய் 15 ரூபாயில் இருந்து கூட உங்களுக்கு கிடைக்கும். சின்ன ஒரு சின்னமான ஒரு லேஸாக இருந்தால் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அது மாதிரி நாட் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து கிடைக்கும். நார்மலாக ஒரு 20 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு மீட்டர் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் கழுத்துக்கும் கைக்கும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 2 மீட்டராவது நமக்கு வேணும். அப்போ தான் கழுத்தை சுற்றிலும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கை ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்லீவுக்கும் வைக்கிறதுக்கு நமக்கு 2 மீட்டருங்கிறது குறைஞ்சபட்சம் நமக்கு தேவைப்படும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 மீட்ரு வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த லேஸ் வாங்கக்கூடிய ரேட்டை நீங்கள் தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை கஸ்டமரே வாங்கித்தராங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அந்த ஒரு 2 மீட்ரு லேஸ் வாங்கி நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கழுத்துக்கும் கைக்கும் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 40 ஒரு 60 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸஸாக வந்து வாங்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த நெக் லைன்லையும் ஸ்லீவுடைய எட்ஜ் லைன்லையும் நம்ம வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் இந்த ரேட் அப்படிங்கிறது வாங்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த லேஸுக்குரிய என்ன ரேட்டோ அந்த ரேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுவே இதே லேஸ் ஒர்க்கே வந்து ஃபுல் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். லேஸ்லேயே வந்து பேக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிசைனு, ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 100 ருபீஸ் வரைக்குமே நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 200 வாங்குறீங்க அப்படின்னா, லேஸ்லேயே வந்து ஃபுல் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக கழுத்துக்கும் கைக்கும் வைக்கணும்னா நான் 2 மீட்ரு சொல்லியிருக்கேன். இதுவே வந்து பேக்லேயே லேஸ்லேயே வந்து இடுப்புக்கு வைக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு மீட்ரு அல்லது 2 மீட்ரு நமக்கு சேர்த்து தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் 100 ருபீஸுங்கிறது வாங்கிக்கலாம். எத்தனை மீட்டர் லேஸ் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த ரேட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பைப்பிங். இப்போ பைப்பிங் நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அதுவும் அதே மாதிரி தான். பைப்பிங்க்கு நீங்கள் தாராளமாக 50 ருபீஸ் வாங்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், பைப்பிங்கில் வந்து ஜஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது அது பைப்பிங் தானே அப்படின்னு தோணும். பட் நம்ம ஒரு பைப்பிங் ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும், அதுக்கு த்ரெட் வச்சு நம்ம பைப்பிங் தனியாக ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் கூட வச்சு அதை அட்டாச் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு ஒர்க் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பைப்பிங்க்கு வந்து கிளாத் வந்து நீங்கள் தனியாக எடுக்கிறீங்களா அல்லது அவங்களுடைய சாரீலேயே நீங்கள் கட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் சாரீலேயே கட் பண்ணுறீங்க இல்லை அவங்களே கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் இந்த 50 ருபீஸ் மட்டும்
நீங்கள் ரெடி பண்ணி கழுத்துக்கும் கைக்கும் பைப்பிங் மட்டும் வைக்கிறதுனா நீங்கள் 50 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் கிளாத் வந்து தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கிளாத்து வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு வேணும், 30 சென்டிமீட்டர் அளவுக்கு துணி அப்படிங்கிறது வேணும். அந்த கிளாத்தை நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ரேட்டு வந்து என்னவோ அதை நீங்கள் தனியாக வந்து வாங்கிக்கணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும். இதுவே வந்து பைப்பிங் வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் இல்லாமல், இப்போ பேக்கில் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் போடுறோம், இப்போ சிம்பிளாக நான் ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ யூ நெக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்கு டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். இங்கே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நம்ம பேட்ச் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்ச் மட்டும் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இந்த பைப்பிங் அப்படிங்கிறது இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கேயும் இடுப்புக்கும் வந்து சிலர் பைப்பிங் கொடுப்போம். அந்த மாதிரி எக்ஸஸாக கழுத்துக்கும் கைக்கும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடுப்புக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போடுற இடங்கள்லையும் நம்ம பைப்பிங் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த 50ல இருந்து நீங்கள் வந்து இன்னும் 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி அடுத்து இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம போடுறோம், இந்த இடத்துல கட் பண்ணி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தோ அல்லது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கிளாத்தோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து ஒரு ஜாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன், அதை வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு நம்ம 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக பேக் பீஸ் கட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம தனியாக சென்டர் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கிளாத் கொடுத்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த இடத்துல சைடில் பைப்பிங் எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ இந்த பைப்பிங்க்கு நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அந்த ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு சிலர் இங்கே தனியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நீங்கள் 50-50 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. 50-70 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லையும் அதை மாதிரி தான் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி ஸ்டோனு இப்போ அந்த டபுள் ஸ்டோன் வந்து நமக்கு கிடைக்குது, அதுவும் வந்து நீங்கள் ஸ்டோன் வந்து 70 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அந்த ரூபாய் வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அந்த இதுலேயே வந்து இப்போ இந்த வெறும் ஸ்டோன் மட்டும் வாங்கி நம்ம ஏற்கனவே லேஸ் ஒர்க்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, லேஸ் ஒர்க்கு பைப்பிங்லாம் சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோனை வச்சு அட்டாச் பண்ணுறதுக்குமே 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோன் அப்படிங்கிறது நம்ம மிஷினில் தைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணணும், இல்லை நம்ம கையிலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு டைமிங் அப்படிங்கிறது வேணும். அப்போ ஒரு டபுள் லேயர் ஸ்டோன் வாங்கி நம்ம வந்து கழுத்துக்கும் கைக்கும் அட்டாச் பண்ணுறோன்னா நீங்கள் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். இதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டோன்லேயே வந்து பேக்கில் வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம ஒரு பேட்டர்னே போடுறோனாலும் அந்த பைப்பிங் கொடுக்குற இடங்கள்லாம் இதே மாதிரி நீங்கள் ஸ்டோன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணலாம். அது நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பண்ணுறோம், எத்தனை மீட்டர் வாங்கி பண்ணுறோங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணுறது என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஒர்க்கு டிசைனே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டைமிங்கை வச்சு உங்களுடைய டைமிங் உங்களுடைய 1 மணி நேரம்ங்கிறது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுமோ, அதாவது 1 மணி நேரத்தில் உங்களால் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதே 1 மணி நேரம் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டிசைனுக்கு நீங்கள் 100 ரூபாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பிரின்சஸ் கட் போடுறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய வந்துருச்சு. ஓகேவா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னாலே 300-500 வரைக்குமே வந்து கடைகளில் வந்து வாங்குறாங்க. பிரின்சஸ் கட் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக 300 to 600 வரைக்கும் வாங்கலாம். ஓகேங்களா, 300 இப்போ நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் போடணும் அப்படின்னா டோட்டலாக அதுக்கு வந்து நமக்கு என்னாகும், டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும், நம்ம பேட்டர்ன் போடணும், அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரின்சஸ் கட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் 200 வாங்குறீங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கு 300 வந்து நீங்கள் வாங்கலாம்.
ஓகேவா. நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கே வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு 300 வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 100 ரூபீஸ் சேர்த்து அல்லது ஒரு 50 ரூபீஸாவது சேர்த்து நீங்கள் 350 அப்படி வந்து வாங்கலாம். ஓகேவா, நார்மலான ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அதை விட நீங்கள் வந்து 50 ரூபாயில் இருந்து நீங்கள் 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதுக்கு சேர்த்து வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ இதில் நீங்கள் ப்ரின்சஸ் கட்லேயே நீங்கள் பைப்பிங் கொடுக்குறீங்க, லேஸ் கொடுக்குறீங்க, எதுவானாலும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரின்சஸ் கட் மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 50 ரூபாயிலிருந்து நீங்கள் 100 ரூபாய் வரைக்கும் எக்ஸஸாக வாங்கிக்கலாம். இந்த ரேட்டு வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் 300-600 வரைக்கும் வாங்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் 50-100 ரூபாய் வரைக்கும் ப்ரின்சஸ் கட் அப்படிங்கிறப்ப நீங்கள் சேர்த்து வந்து வாங்கிக்கலாம். இதுலேயே நமக்கு இது வந்து நார்மல் நெக்கு, இதுவே வந்து போட் நெக் வைக்கிறோம். படகு கழுத்து வச்சு நம்ம ப்ரின்சஸும் நம்ம போடுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50 ரூபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்து வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, அப்போ இதுக்குமே நீங்கள் இதே ரேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 350-650 வரைக்கும் வந்து வாங்கலாம். இப்போ நான் பக்கத்துல எல்லாம் கடைகளில் விசாரிக்கும் போது ப்ரின்சஸ் கட் போட் நெக் அப்படின்னாலுமே வந்து 500 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுலேயே நம்ம சின்னதாக ஏதாவது பைப்பிங் ஒர்க் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது 600ங்கிறது நான் அதிகபட்சம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது 300-400 வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். அதுலேயே நீங்கள் ஏதாவது பைப்பிங் வைக்கிறீங்க, லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 600 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, பைப்பிங் வைக்கிறீங்க அல்லது பெரும்பாலும் வந்து போட் நெக் ஆகட்டும் ப்ரின்சஸ் கட் ஆகட்டும் நீங்கள் போடும்போது சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சிங்க அப்படின்னாலே அது நீட்டாக தான் இருக்கும். போட் நெக்குக்கு நீங்கள் லேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டாக வந்து இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா போட் நெக்குக்கு ரொம்பவே வந்து அழகாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ போட் நெக்குக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டோரி ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி தான். அதுக்குமே நம்ம தனியாக வந்து பேட்டர்ன் போட வேண்டியது இருக்கும். அதுக்கும் நீங்கள் இதே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 300-400 அப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் ஏதாவது நான் சொல்கிறதுக்கு விட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரேட் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதுலேயுமே நீங்கள் இப்போ ப்ரின்சஸ் கட் போட்டு நீங்கள் ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரின்சஸ் கட்டுக்கு 300 நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பஃப் ஸ்லீவுக்கு இன்னொரு 50 ரூபாய் அல்லது லாங் பஃப்புக்கு ஒரு 100 ரூபானா அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.